மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா மேஜிக்கல் ராக்கி ஸ்வீட் பாக்ஸ். ஒரு ஊர்ல மங்கம்மா கங்கம்மா என்கிற மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. கங்கம்மா எப்ப பாரு ஏதோ ஒன்னு சொதுப்பி வச்சுட்டு மாமியாருக்கு தொல்லை கொடுப்பா. மங்கம்மா ரொம்ப பொறுமையானவங்க, மருமக என்ன பண்ணாலும் தாங்குவாங்க. அப்படி காலம் கடந்து போகுது. ஒரு நாள் கங்கம்மா ஹால்ல உட்காந்து தான் ஃப்ரெண்டோட போன்ல பேசிட்டு இருந்தா. வேற என்னடி கதை? வேற என்ன இருக்குடி, நம்ம சுசீலா இல்ல? இல்லையே, அவதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தால நேத்து. அதாண்டி, அம்மா உங்க வீட்டுக்கு போன சுசீலா தான். வரும்போது வெறும் கையால வர முடியாம மருதாணி வச்சிட்டு வந்தாளா? இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையாடி. ஆமாண்டி, எங்க மாமியாரும் எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீ எப்படியும் மாறுவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருந்தா எப்பயும் மாற மாட்டேன். அதை விடு, நீ எதை சொல்றல்ல சொல்லு. என்னமோ போ, மறந்தே போயிட்டேன். ஞாபகம் வந்தா கால் பண்றேன், பாய். அப்படி சொல்லிட்டு போனை வச்சிட்டாங்க. கங்கம்மா ஆச்சரியமா, என்னாச்சு அவளுக்கு? இத்தனைக்கும் எங்க அத்தை என்ன பண்றாங்க? காலையில இருந்து ஆளை காணோம் சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு அத்தைக்காக வீடு பூரா தேடினான். எங்கேயுமே மங்கம்மாவா காணோம். அப்படின்னா நான் சமையல் அறைக்குள்ள போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறேன். நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சமையல் அறைக்குள்ள போனாங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் வரையும் வந்து, அத்தை நீங்க இங்க இருக்கீங்களா? நான் வீடு பூரா தேடினேன், உங்களை காணோம் அத்தை. சமையல் அறைக்குள்ள இருக்கும் போது அங்கங்கேயே தேடினா எப்படி தெரியுவேன்? இல்ல அத்தை. சரி நான் வரேன். நில்லு. என்னங்க அத்தை? ஏதோ செய்ய வந்து என்ன பார்த்த உடனே ஓடுற மாதிரி இருக்கு. என்ன? அட, அதுவும் இல்ல அத்தை. நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே அத்தை, உங்க மேல சத்தியமா? அப்போ என்ன சீக்கிரமா மேல அனுப்பணும்னு பிளான் போடுற போல சொல்லிட்டு அங்க இருந்து வெளிய வந்துகிட்டே, சரி உனக்கு கிச்சன்ல ஏதோ வேலை இருக்கும் போல, நான் வெளிய போயிட்டு வரேன், ஜாக்கிரத. எங்க போறீங்க அத்தை? சொன்னாதான் போக விடுவியா என்ன? அட, அதொன்னு இல்லத்த, போயிட்டு வாங்க. சொன்னதுமே கங்கம்மா அங்க இருந்து அவங்க ரூமுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கையில ஒரு பெரிய கவரை புடிச்சுக்கிட்டு வெளிய வந்தாங்க. கையில இருக்கிற கவரை பார்த்து கங்கம்மா, அந்த கவர்ல என்ன இருக்குன்னு கேட்டா உனக்கு எதுக்குடின்னு கேப்பாங்க. நமக்கு எதுக்கு வந்த வம்பு, சும்மா இருந்தா போச்சு. இந்த மனசுல நினைச்சிட்டு இருந்தா அடுத்த நாளும் அதே டைம்க்கு கையில பைய எடுத்துக்கிட்டு போய் மறுபடியும் அதே டைம்க்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி மூணு நாலு நாள் கடந்ததுக்கு அப்புறமா கங்கம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து, எங்க அத்தை என்ன தினமும் கவரும் பைய எடுத்துக்கிட்டு வெளியில போறாங்க, மறுபடியும் சாயந்தரமா வீட்டுக்கு வராங்க, அதை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க? ஐயோ, இந்த சந்தேகத்திலேயே சித்திரவும் போலியே. ஆமா, இப்படி எனக்குள்ளேயே நான் கேட்டு இப்படி சாவறதுக்கு பதிலா அவங்கள ஃபாலோ பண்ணி எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நாளைக்கு அத்தை கிளம்புன உடனே நானும் ஃபாலோ ஆகுறேன் நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனா. நினைச்ச மாதிரி அடுத்த நாளும் மங்கம்மா கையில ஒரு பைய வச்சுக்கிட்டு, கங்கா நான் கிளம்புறமா, ஜாக்கிரத. மாமியார் வீட்டை விட்டு கிளம்புன உடனே கங்கம்மாவும் மாமியார் பின்னாடியே ஃபாலோ ஆனா. மங்கம்மா ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ரோட்டு பக்கத்துல ஒரு குடிசை கிட்ட விளையாடிட்டு இருக்க ரெண்டு அண்ணன் தங்கச்சி கிட்ட போனாங்க. போய், பாபா இவங்க உங்க தம்பியா? ஆமா. ராக்கி பண்டிகை வருதுல, உங்க தம்பிக்கு ராக்கி கட்டுறியா? ஓ, கட்டுறனே. அப்படியா, சரி நான் உனக்கு ராக்கி தரேன், அப்படியே ஸ்வீட்டும் தரேன். பண்டிகை அன்னைக்கு உன் தம்பிக்கு ராக்கிய கட்டி இந்த ஸ்வீட் அவனுக்கு ஊட்டி விட்டு நீயும் சாப்பிடு, சரியா என்று சொன்னாங்க. மங்கம்மா அவங்க எடுத்துட்டு வந்த கவரை அங்க குடுத்துட்டு அங்க இருந்து பின்னாடி திரும்பினாங்க. அத பார்த்த கங்கம்மா மாமியாரோட முன்னாடியே வீட்டுக்கு கிளம்பிட்டா. அப்படி வீட்டுக்கு வந்து அவங்க ரூம்ல உக்காந்து, அப்படின்னா எங்க அத்தை தினமும் இந்த ஏழை பசங்களுக்கு ராக்கி ஸ்வீட் குடுக்கறாங்க போல. ஆமா, இத்தனைக்கும் உங்க ரூம்ல ஏதாச்சும் ஸ்வீட் ஃபேக்டரி வச்சிருக்காங்களா என்ன? தினமும் அத்தனை ஸ்வீட் எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க? இது ஏதோ யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நாளைக்கு காலையில கிளம்புவாங்கல்ல, அவங்க எப்படி ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். நினைச்ச மாதிரி அடுத்த நாள் காலையில மங்கம்மா ரூம்ல இருக்கும் போது கதவு பின்னாடி ஒளிஞ்சு பாத்துட்டு இருந்தா. மங்கம்மா அவங்க அலமாரில இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ எடுத்து கட்டில் மேல வச்சு அத பாத்துக்கிட்டே, இந்த மேஜிக்கல் ஸ்வீட் பாக்ஸ வச்சுதான் ஏழு பசங்களுக்கு ராக்கி ஸ்வீட்டும் பரிமாறிட்டு இருக்கேன். ராக்கி முடியறதுக்குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இத பரிமாறணும் சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணாங்க. அதுல ஒரு பக்கம் ராக்கி இருக்கு, இன்னொரு பக்கம் எல்லா வகையான ஸ்வீட்ஸ் ஒவ்வொன்னு இருக்கு.
மங்கம்மா அந்த ஒரு ராக்கியை எடுத்த உடனே அங்க இன்னொரு ராக்கி வந்துச்சு. அங்க இருக்கும் ஸ்வீட்டை எடுத்ததுமே அதே மாதிரி இன்னொரு ஸ்வீட் அங்க வந்துருச்சு. அத பார்த்து கங்கம்மா ஷாக் ஆயிட்டா. அட வீட்ல மேஜிக்கல் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா நினைச்சிட்டே இருந்தா. மங்கம்மா அந்த ஸ்வீட்டையும் ராக்கியையும் எடுத்துக்கிட்டு பையில போட்டுக்கிட்டு வெளிய போனாங்க. அவங்க போனதுமே கங்கம்மா அத்த ரூமுக்குள்ள வந்து அந்த மேஜிக்கல் பாக்ஸை எடுத்து அந்த பாக்ஸே பார்த்துக்கிட்டு இதானே அத்தையோட சீக்ரெட். இதில இருந்து எத்தனை ஸ்வீட் வேணாலும் வரும். பைத்தியக்காரி அத்த, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்வீட் ஷாப்ல கொடுத்து காசு வாங்காம ஏலிங்களுக்கா கொடுத்துட்டு இருக்கீங்க நினைச்சுக்கிட்டு அந்த மேஜிக்கல் பாக்ஸ்ல இருந்து நிறைய ஸ்வீட்ஸும் ராக்கியும் எடுத்துக்கிட்டா. ராக்கி எல்லாத்தையுமே ஒரு பெரிய பையில போட்டுக்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பெரிய டப்பால வச்சுக்கிட்டு அவங்க ரூம்குள்ள போய் நெக்ஸ்ட் இந்த ஊர்ல இருக்கிற ஸ்வீட் ஷாப் காரர்கிட்ட போய் இப்படி ஸ்வீட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவன் வாங்குறானோ இல்லையோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கொடுத்துட்டா போச்சு. நினைச்சுக்கிட்ட உடனே அந்த ஊர்ல இருக்க ராம் ஸ்வீட் ஷாப்க்கு வந்து வேலை பேசிக்கிட்டாங்க. அவர் கையில இருந்து கொஞ்சம் காசும் வாங்கிட்டா. உங்க பசங்கள அனுப்புங்க வாங்கிப்பாங்க. ஆ அப்படியேமா இன்னு சொல்லிட்டு அவங்க கீழ வேலை பாக்குற ரெண்டு பசங்களை கங்கம்மா பின்னாடியே அனுப்புனாரு. கங்கம்மா கூட வந்த அந்த ரெண்டு பசங்களும் அந்த ஸ்வீட் பாக்ஸையும் ராக்கியும் எடுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க கிளம்பினதுமே கங்கம்மா கையில காச வச்சுக்கிட்டு அரை மணி நேரத்திலயே 10,000 ரூபாய், தினமும் இப்படியே பண்ணா 10 நாள்ல 1,00,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கும் போது மங்கம்மா வந்து என்னடி 1,00,000 ரூபாய்னு சொல்ற, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ராமு ஸ்வீட் ஷாப்ல இருந்து ராமு வந்து நிஜமாவே ஒண்ணுமே இல்ல சொன்னதுமே வாசல்ல பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னாச்சு ராமு? ஏமா உங்க மருமக என்கிட்ட ஸ்வீட்ஸ் ராக்கி இருக்குன்னு சொல்லி ஹோல்சேல்ல வாங்கிக்கன்னு சொன்னதுனால நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். வாங்கின பாக்ஸை திறந்து பார்த்தா அதுல மண்ணும் காஞ்ச இலையும் தவிர ஒண்ணுமே இல்ல தெரியுமா. சொன்னதுமே மங்கம்மா மிரண்டு போயிட்டா. போய் நானே என் கையால அதுல ஸ்வீட்ட வச்சு தந்தேன் சொன்னதுமே மங்கம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எவ்வளவு கொடுத்த ராமு? 10,000 ரூபாய். இந்தா அந்த 10,000 தான் அவருக்கு கொடு சொன்னதுமே கங்கம்மா எதுவுமே பேசாம 10,000 ரூபாய ராமுக்கு கொடுத்துட்டா. ராமு அந்த காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவரு போனதுமே மங்கம்மா கோவமா மருமக கிட்ட வந்து நீ மாற மாட்டியாடியோ, அந்த மேஜிக்கல் பாக்ஸ் மேலயும் கண்ண வச்சிட்டியா, அதுல இருந்து வர்றது எதுவா இருந்தாலும் எதுக்கும் ஆசைப்படாம தானம் பண்றதுக்கு தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த ராமு நல்லவன் ஆனதுனால காசு கொடுத்ததுமே போயிட்டான். வேற ஒருத்தனா இருந்தா உங்க மருமக இப்படி ஏமாத்திட்டு இருக்கான்னு என் மானம் போயிருக்கும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. கங்கம்மா அங்கேயே நின்னு அடைச்ச என்னமோ நினைச்சா என்னமோ நடந்துருச்சு, தெரியவேடு என்ன பண்றது இன்னும் நினைச்சிட்டு இருந்தா. ఈ ఎపిసోడ్ కూడా మిమ్మల్ని బాగా నవ్వించుంటుందని మేము నమ్ముతున్నాం. మరి ఆలస్యం దేనికి? ఇప్పుడే సబ్స్క్రైబ్ చేసి గంట కొట్టేయండి. మీకు సూర్యకాంతం ఇష్టమా లేక చంద్రకాంతం ఇష్టమా కామెంట్ రూపంలో తెలియజేయండి. మిమ్మల్ని ఆనందపరిచే మరిన్ని వీడియోస్ కోసం చూస్తూనే ఉండండి చాచా టీవీ.